அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே எந்த நினதருப்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவி நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. உண்படா உடம்பும் பொறைபடா மனமும், பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி, கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன். உண்பனே நினினும் உடுப்பனே நினினும் உலகரை நம்பிலேன். எனது நண்பனே நலம் சார் பண்பனே இணையே நம்பினேன் கைவிடேலினையே. எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் குருமகிமை பற்றி சிந்தனை செய்யும் பேறு நமக்கு கிடைத்துள்ளது. குரு என்றால் யார், குருவின் தன்மை என்ன, ஒரு உயிர்க்கு குருவின் அவசியம் என்ன என்பது பற்றி இப்போது சிந்திப்போம். குரு என்றவுடன் நமக்கு ஏதோ ஒரு பிரமிப்பு வந்துவிடும். நம்மையெல்லாம் உலகியல் ரீதியாக எந்த ஒரு சுகத்தையும் அடைய செய்யாமல் துறவு வழிக்கு அழைத்துச் செல்பவர்தான் குரு என்று நமக்கு நாமே நினைத்து கொண்டுள்ளோம். அப்படி உலகியல் பொருளை அனுபவிக்க விடாமல் தடுத்து நிறுத்துவதும், கண்ணுக்கு தெரியாமல் புலன் நுகர்ச்சிக்கு தெரியாமல் ஏதோ ஒன்றை புரிய வைப்பதும் அல்ல குருதத்துவம் என்பது. சாதாரணமாக ஒரு தாய் தனது குழந்தை 6 மாத காலமாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு வெளி உலக பொருள்களை அறிமுகப்படுத்தும் ஒரு குருவாக விளங்குகின்றார். அதாவது புறப்பொருள்களான சுவர், சித்திரம், செடி, கொடி, ஆடு, மாடு என்று புறக்கண்களுக்கு தோற்றமாகும் பொருட்களை எல்லாம் இன்னின்னவாறு அறியும்படி போதனை செய்கின்றார். அதன் பிறகு உறவினர்களை அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை என்று அடையாளம் காட்டுகின்றார். அதன் பிறகு சுவைகளை அடையாளம் காட்டுகின்றார். இது புளிக்கும், இது இனிக்கும், இது கசக்கும் என்று சுவை அறிமுகம் செய்து வைக்கின்றார். இன்னும் சற்று பெரிதானவுடன் ஆ ஆ என்று அச்சரப்பயிற்சி செய்விக்கின்றார். இப்படியாக ஒரு குழந்தை பிறந்து 5 வயது ஆகும் வரை தாயே தன் குழந்தைக்கு உலகியல் பொருட்களின் தன்மைகளை பயிற்றுவிக்கும் குருவாக இருக்கின்றார். பின் பள்ளியில் ஆசிரியர் பயிற்றுவிக்கின்றார். அதன் பிறகு கல்லூரியில் பேராசிரியர் பயிற்றுவிக்கின்றார். இப்படியாக புற உலகில் ஒரு உயிருக்கு பலதரப்பட்ட குருமார்கள் அமைந்து அவர்கள் குழந்தையை ஒரு மனிதனாக்கும் வடிவமைப்பினை செய்கின்றார்கள். கண்ணுக்கு காட்சி தரும் புறப்பொருள்கள் பற்றிய அறிவை அறிந்து கொள்வதற்கே தாய், தந்தை, உறவினர், பள்ளி ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர் என்று இத்தனை குருமார்கள் ஒரு உயிருக்கு தேவைப்படுகின்றது. கண்ணுக்கு புலனாகாமல் உணர்வு கொண்டு புரிந்து கொள்ளும் அகப்பொருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கட்டாயம் அந்த அக உணர்வில் பரிச்சயமாக பூர்ணமாக தன்னை ஒப்புவித்த ஒரு அருளாளர் நமக்கு தேவைப்படுகின்றது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுவார், ஒரு மனிதன் அரிசியில் கலப்படம் செய்தால் அவனுக்கு மன்னிப்பு உண்டு, பருப்பில் கலப்படம் செய்தால் அவனுக்கு மன்னிப்பு உண்டு, பாலில் கலப்படம் செய்தால் மன்னிப்பு உண்டு, நெய்யில் கலப்படம் செய்தால் மன்னிப்பு உண்டு. இவைகள் அனைத்தும் பரிகாரத்துக்கு உட்பட்டவைகள். ஏதேனும் குளம், கிணறு இவைகளை தோண்டி குடிநீர் தானம் செய்து, அன்னதானம் செய்து, ஆடை தானம் செய்து, தீபதானம் செய்து, இப்படியாக நாம் செய்த பாவத்திற்கு ஒரு விடியலை தேடிக்கொள்ளலாம். ஆனால் ஆன்மீகத்தில் வழிகாட்டும் ஒருவர் ஏதேனும் பாவம் செய்தால் அதற்கு ஒரு தீர்வு என்பது கிடையவே கிடையாது. பொதுமக்களை வழிநடத்தி செல்லும் குருவிற்கு ஒரு பெரிய பொறுப்பு உள்ளது. இதில் ஒரு குரு தவறு செய்தால் மன்னிக்க முடியாத மாபெரும் பாவத்திற்கு இலக்காகி விடுகின்றார். அதனால் எதில் தவறு செய்தாலும் மன்னிப்பு உண்டு, குரு நிலையில் தவறு செய்தால் மன்னிப்பு கிடையாது. அந்த குருவிற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், நமக்கு அந்த குரு எந்த வகையில் வழிகாட்டுகின்றார், வாழ்வில் அவரின் பங்கு என்ன, சற்று சிந்தித்தால் நமக்கு பொருள் புரியும். குரு தத்துவம் நமது வாழ்வில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. உலகியல் ரீதியான பருப்பொருள்களை தெரிந்து கொள்வதற்கே உலகில் ஒரு குரு தேவை என்றால்
அருளியல் நிலையில் உள்ள அறிவிற்கு அப்பாற்பட்டு பருப்பொருளுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் உணர்வு பூர்வமான பொருளை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு கட்டாயம் ஒரு குரு தேவை. அவர் எப்படி இருக்க வேண்டும்? இறைவனால் வருவிக்கவுற்று வந்தவராக இருக்க வேண்டும். அவரால் தான் நமது அக அழுக்கையும் புற அழுக்கையும் போக்க முடியும். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த மாந்தர் அனைவரையும் சகத்தே திருத்தும் திருவருள் வல்லமம் பெற்றவராக அவர் இருக்க வேண்டும். இத்தகைய தகுதி இருந்தால்தான் அவர் குருவாக முடியும். இப்போதெல்லாம் நாம் குரு என்று கற்பனை செய்து கொண்டிருக்கும் ஒருவர் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேளை குளிக்க வேண்டும், அதுதான் சுத்தமானது என்று நினைத்து கொள்கின்றோம். மீன் தண்ணீருக்குள் 24 மணி நேரமும் இருக்கின்றது. அதனால் அது உடல் சுத்தமும் உணர்வு சுத்தமும் பெற்றுவிட்டதாக நாம் நினைத்துக் கொள்வோமா என்ன? புறத்தூமை நீரால் அமையும் என்பது சரிதான். ஆனால் அமர்நாத் போன்ற குளிரான இடங்களில் தவம் செய்யும் மெய்ஞானிகள் குளிக்காமல் இருந்தால் அது ஒரு குறைவாக கூறவிட முடியுமா? அது குருவின் தகுதியை நிர்ணயிக்கும் தரமாக ஆகிவிடுமா? அதுபோல் உகுதி தரிப்பதுதான் பக்தி என்றிருந்தால் முத்தநாதன் என்னும் உகுதி அணிந்து வந்த கொலையாளி மெய்ப்பொருளாயினார் உயிரையே கவர்ந்து சென்றானே, உகுதி அணிவதுதான் பக்திக்கும் குருவின் அங்க அடையாளங்களுக்கும் இலக்கணம் என்றால் முத்தநாதன் அணிந்து வந்த உகுதி அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது. அதனால் ஒரு குருவின் தகுதியை உகுதி நிர்ணயிப்பதில்லை. அவர் அடையப்பட்ட மனப்பக்குவத்தையும் உடல் பக்குவத்தையும் பொறுத்துத்தான் ஒரு குருவின் தகுதி நிர்ணயிக்கப்படுகின்றது. மொச்சை உளுந்து போன்ற தானியங்கள் பட்டை போட்டுள்ளது. அதனால் அதை யாரும் வணங்குவதில்லை. அதை முழுநீறு பூசிய முனிவன் என்று போற்றுவதில்லை. நாம் ஆண் சிங்கம் ஒன்று தாடி மீசையுடன் விளங்குகின்றது. அதை பார்த்து தாடி மீசையுடன் உள்ள குரு என்று நாம் யாரும் அதை வணங்குவதில்லை. நீட்டலும் மலித்தலும் வேண்டாம் என்பார் வள்ளுவர். குருவின் நிலையை தகுதிப்படுத்த நீட்டலோ மலித்தலோ தகுதியல்ல. பின் குருவானவர் எப்படி இருக்க வேண்டும்? அவர் நமது புற வாழ்விற்கும் அகவாழ்விற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர் நமது அகத்தூய்மையையும் புறத்தூய்மையையும் கவனித்துக் கொள்பவராக இருக்க வேண்டும். ஒரு வழிகாட்டுபவர் என்பவர் இப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அப்படி இருப்பவராக அவர் இருக்க வேண்டும். குருவானவர் நம்மை நாமாக செய்யும் ஆற்றல் கொண்டவராக, நம்மை நாமாக புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவராக, நம்மை நாம் உணரச் செய்யும் தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும். மனிதனை மனித நெறியில் பக்குவப்படுத்துபவர்தான் குருநாதர். இதுவரை உலகியல் ரீதியான பருப்பொருளுக்கும் விஞ்ஞான பூர்வமான அறிவியல் பொருள்களுக்கும் வழிகாட்டிய குருவைப் போல் நமது ஆன்மாவிற்கு வழிகாட்டும் குரு நம்மை மனித நேயத்திற்கு பக்குவப்படுத்த வேண்டும் என்பது பற்றி இப்போது சிந்திப்போம். சாதாரணமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப நண்பர்கள் என்ற முறையில் நண்பர்கள் உண்டு. பழக்க வழக்கம் என்ற முறையில் நண்பர்கள் உண்டு. அலுவலக நிமித்தமான நண்பர்கள் உண்டு. வியாபார நிமித்தமான நண்பர்களும் உண்டு. இவர்கள் அனைவருமே இவர்களது தகுதிகளுக்கு தகுந்தவாறு தன் நட்பு சுற்றம் இவற்றை வைத்துக் கொள்வது என்பது உலகியல் மரபு. அதுபோல் ஒவ்வொருவரின் உயிரின் இயல்புக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த உயிர்களின் பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் குரு அமைகின்றார். எப்படி ஒரு குடும்ப டாக்டர் தன்னிடம் வரும் நோயாளிகளின் நோய்களை அவர்களின் குடும்ப பாரம்பரியத்தின் அடிப்படையில் பிரித்து பார்த்து அந்தந்த நோய்க்குரிய மருந்துகளை தருகின்றாரோ, அதுபோல் ஒரு குருநாதரும் தன்னை வந்து அடைந்துள்ள உயிர்களின் பாரம்பரிய தொற்று நோயான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்பவற்றை குணம் நாடி, குற்றம் நாடி, நோய் நாடி, நோய் முதல் நாடி நமது பிறவியை வேறறுக்க வல்லவர் ஆகின்றார். இந்த வகையில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு குருவின் அவசியம் என்பது மிகவும் முதலிடம் வகிக்கின்றது. எப்படி குடும்ப வைத்தியர் தனது நோயாளியின் பாரம்பரிய குணநலன்களை அறிந்து நோய் நீக்குகின்றாரோ, அதுபோல் நமது ஆன்மாவிற்கு வைத்தியநாதனாக விளங்கும் குருநாதர் நமது பூர்வீக வாசனைகளை அறிந்து அவற்றை எந்தெந்த பயிற்சிகள் மூலமாக நீக்கி என்னென்ன பரிகாரங்கள் என்னும் மாற்று நடவடிக்கை செய்து அந்த உயிரை சுத்த நிலைக்கு உயர்த்த முடியுமோ அந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளார்கள். அதனால் ஒரு குருவை சார்ந்த உயிர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் ஒருவராக வைக்கப்படுகின்றார்கள். ஒப்பற்ற இந்த தன்மையினை அடைவதற்கு குரு ஒவ்வொரு மனுக்கும் மிகவும் அவசியமாகின்றார். நமக்கு முன்னால் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபைச் சேர்ந்தவர்கள் அனைவரும்
இறைவனை மிகவும் நேசித்தார்கள். இறைவன் புகழ் பாடினார்கள். இறை உணர்வு பெற்றார்கள். இறை அனுபவத்தை பாக்களாக வடித்தார்கள். அதன் மூலம் அவர்கள் நமக்கு உணர்த்துவது என்ன? அவ்வை பிராட்டியார் மிகச்சிறந்த விநாயகர் பக்தை. அவ்வைக்கு விநாயகர் பூஜை மிகவும் பிடித்தமானது. விநாயகர் அருளால் விநாயகர் அகவல் என்னும் பாடல் எழுதுகின்றார் அவ்வையார். இறைவனை பாதத்திலிருந்து உச்சி வரை வர்ணிப்பது அக்கால வழக்கம். அதன்படி இறைவணக்கம் பாடுகின்றார். சீதக்களவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைவாட பொன்னரை ஞானும் பூந்திகளாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேளமுகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சக்கரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாளிர்வுயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் திரண்ட முப்புரினோல் திகழொளி மார்வும் அற்புதம் நின்ற கற்பகக்களிரே இப்பொழுதென்னை ஆட்கொள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயாப்பிரவியின் மயக்கம் மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்ப் பொருந்தவே வந்து என் முழந்தனில் புகுந்து உருவடிவாகி குவலையந்தன்னுள் திருவடி வைத்து திறம் இது பொருள் என விளக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றார். முழுமுதற் கடவுள் மேல் அளவற்ற பக்தி பூண்ட அவ்வை விநாயகரின் பாதாதிகேச வர்ணனை செய்கின்றாள். குளிர்ச்சி பொருந்திய மனம்மிக்க சந்தனம் பூசப்பட்ட பிறவியை வேறறுக்கவல்ல உனது திருவடி என் முன் வரும்போது நீ தாயாக எனக்கு தான் எழுந்து வர வேண்டும் என்கின்றார். கபீர்தாசிடம் உனக்கு இறைவன் வேண்டுமா குருநாதர் வேண்டுமா என்று கேட்டார். எனக்கு குருநாதர் தான் வேண்டும் என்கின்றார் கபீர்தாஸ். ஏன் என்றால் அவர்தான் தாயா எனக்கு தான் எழுந்து அருள் செய்வார் என்று அவ்வையின் வாசகத்தை நினைவுபடுத்துகின்றார். குருநாதர் தாயிற்கு சமமானவர் என்றால் இறைவன் தந்தைக்கு சமமானவர் என்றும் அவரே கூறுகின்றார். தாய் நமது மலம் நீக்கி நம்மை வளர்த்து எடுப்பவள். தாய் நம்மிடம் உள்ள மலத்தை நீக்கிய பிறகு தந்தை நம்மை அரவணைத்துக் கொள்கின்றார். குழந்தையை வளர்த்து ஆளாக்குவதில் தாய்க்கும் தந்தைக்கும் சரிசமமான பங்கு உண்டு என்றாலும் குழந்தை மலஜலம் கழித்த போது அதை சுத்தம் செய்யும் பொறுப்பை தாயே விரும்பி ஏற்றுக்கொள்கின்றாள். அதனால்தான் அவை பிராட்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி என்கின்றார். சாதாரணமாக உடலை சார்ந்த மலங்களை களைவதில் தாய் எடுக்கும் முயற்சி மாதிரி உயிரை சார்ந்த ஆணவம் மாயை கண்மம் என்னும் மலங்களை களைவதற்கு குருநாதர் மிகச்சிறந்த பங்கு வகிக்கின்றார். இந்த வகையில் தான் ஒரு உயிர்க்கு குருவின் பங்கு மிகவும் அவசியமானதாக உள்ளது. இதை அவ்வையார் நன்கு உணர்ந்திருந்தார். அவர் உணர்ந்த ஒன்றை நமக்கும் உணர்த்த விரும்பினார். அதனால் அவரது அகவலில் தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயாப்பிரவியின் மயக்கம் மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்ப் பொருந்ததே வந்து என் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலையந்தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என விளக்க வேண்டும் என்கின்றார். விநாயக கடவுள் பிராட்டியாருக்கு தோண்டி மறையும் அளவிற்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று அவ்வையார் விரும்பவில்லை. திருந்திய முதல் ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சரத்தின் அனுபவ பொருளினை நாம் உணர வேண்டுமானால் இறைவனே வந்து நமது ஊனில் உயிரில் கலந்து நமக்கு உணர்விக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அந்த அனுபவ பொருளினை நமக்கு உணர்த்த வேண்டும். அதனால் தோன்றி மறையும் காட்சி எதுவும் வேண்டாம். திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்ப் பொருந்த வந்து என் உளந்தனில் குருவடிவாக பொருந்த வேண்டும் என விரும்புகின்றார். ஐந்து கரமும் அங்குசபாசமும் ஆகிய ஆணை முகத்தனை வணங்கினாலும் அவர் குருவாக வந்தால்தான் பாசம் களைய முடியும் என்று அவரது அனுபவத்தில் உணர்ந்ததை நாம் அனைவரும் உணரும் பொருட்டு நம் அனைவருக்கும் உணர்த்த விரும்பிய ஔவையார் குருவடிவம்தான் இதற்கு சிறந்தது. அதனால் தனது இஷ்ட தெய்வமே தனது வழிபடி மூர்த்தியாகிய விநாயகக் கடவுளே தனக்கு குருமூர்த்தமாக வர வேண்டும். அப்போதுதான் குருவின் சிறப்பு நமக்கு விளங்கும் என்று வேண்டுகின்றார். மணிவாசகரின் இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் சிவபரம் ஜோதி. மணிவாசகரும் சிவபெருமானை வேண்டுகின்றார். மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்ததன் மூலமாக நமது வினைகள் அதிகமாகி அதன் மூலம் வந்து பிறந்து விட்டோம். பிறந்த நாம் மிகப்பெரிய மூலதனமான வினை என்கின்ற மூட்டையுடன் வந்து பிறந்துள்ளோம். இந்த வினைகள் அனைத்தும் இல்லாமல் செய்ய வேண்டுமானால் அது பரஞ்சோதி பரம்பொருளான சிவபெருமானால் மட்டுமே முடியக்கூடியது.
அதனால் நமது முந்தை வினை முழுதும் ஓய வேண்டுமானால் அதற்கு நாம் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்பதாக கூறும் அவர், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை ஓய்ந்தபோது சிவபெருமானே கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று கோகலியில் மணிவாசகரை ஆட்கொள்ளும் குருவாக வருகின்றார். திருப்பெருந்துறையில் குருவுரிவாக வந்து ஆண்டு கொண்டவர் என்று சிவபெருமானை மணிவாசகர் பேசுகின்றார். தனது இஷ்ட தெய்வம் தனக்கு குருவாக வர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்கின்றார் அருணகிரிநாதர். அருணகிரியாருக்கு முருகன்தான் வழிபடுமூர்த்தி. அவர் வந்து தனது பிறவிக்கருவை வேறொருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அருணகிரிநாதர். வாக்கும் மனமும் வடிவும் இல்லாத மோன வடிவான ஒரு பொருள் தன்னுள் மோதி தனக்கு இன்பம் தருவதை உணர்ந்த அருணகிரியார் அந்த மோனம் குருவாக வர வேண்டும் என்று விரும்புவதால், அருவமும் உருவமும் எடுக்கவல்ல நீ என் முன் குருவாக வந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இறையருள் பெற்ற எல்லா அருளாளர்களும் இறைவன் குருமூர்த்தமாக வருவதை வேண்டி விரும்பியுள்ளார்கள். ஏனெனில் குருவின் சிறப்பு அத்தகையது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். இதையே ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நமக்கு ஒரு கதை மூலம் உணர்த்துகின்றார். ஒரு காட்டில் சிங்கராஜா ஒன்று வசித்து வந்தது. அதனுடைய ராணி கற்புமுற்று இருந்தாள். சிங்கராணி அந்த காட்டிற்கே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தும் அளவிற்கு வலிமை வாய்ந்தது. பொதுவாக நம் நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, சிம்ம சொப்பனம் என்பதுதான் அது. சிம்மத்தை சொப்பனத்தில் யானை பார்த்தால் சிம்மத்தை கண்ட பயத்தால் யானை இறந்துவிடும் என்பதால் ஏற்பட்ட பழமொழி அது. இன்றைக்கு பெரிய பெரிய இயந்திரங்கள் கொண்டு பழுதுவுக்கி சாதிக்கும் காரியங்கள் அன்று யானையை கொண்டு சாதித்தார்கள். திருக்கோயில் கட்டுவதற்கான கற்களை எல்லாம் யானைகள் தான் தூக்கி கொடுத்ததாக கூறுவார்கள். இப்படியாக மனிதனின் ஆற்றலை விட அதிக ஆற்றலும் வல்லமையும் உடையது யானை. உருவத்தால் பெரியதும் கூட. அப்படிப்பட்ட யானை சிங்கத்தை கனவில் கண்டாலே இறந்துவிடும் என்றால் சிங்கம் எந்த அளவு ஆற்றலுடையது என்பது நமக்கு விளங்கும். சிங்கராணியான தாய் காட்டில் ஆட்டு மந்தைகளுக்கு இடையில் தனது கன்றை ஈன்றுவிட்டு இறந்துவிட்டது. ஆடுகள் இயல்பாக அடிமை வாழ்வு வாழ்வதும் யோசிக்காமல் முன் சென்றவர்கள் எப்படி செல்கிறார்களோ அப்படியே, அது தவறா சரியா என்று பாராமல், அது பள்ளமாக இருந்தாலும் தனக்கு முன்னால் செல்கின்ற ஆடு பள்ளத்தில் விழுந்தால் தானும் பள்ளத்தில் விழுந்து விடுவதுமான ஒரு தன்மையுடையது. அதன் மத்தியில் சிங்கராணி தனது சிங்கக்குட்டியினை ஈன்று போட்டு விட்டது. சிங்கக்குட்டிக்கு தனது இயல்பும் தன்மையும் தெரியாமல் ஆட்டிக்குட்டிகள் எவ்வாறு வளருமோ அவ்வாறே இந்த சிங்கக்குட்டியும் ஆட்டு மந்தையில் வளர்ந்து வந்தது. ஆடுகளின் பயம் ஆடுகள் மாதிரி இலை தலை தின்பது என்று தனக்குள்ள கம்பீரம் மிடுக்கு தனித்தன்மை அரசாட்சி செய்யும் பாங்கு வீரம் எதுவும் இல்லாமல் இருந்து வந்தது. ஒரு நாள் ஒரு சிங்கம் அந்த பகுதி வழியே வந்தது. ஆடுகள் அனைத்தும் பயந்து நடுங்கி ஓடின. அதை கண்ட சிங்கக்குட்டியும் பயந்து ஓடியது. இதை பார்த்த சிங்கம் சிங்கக்குட்டி தனது தனித்தன்மையை இழந்து பயந்து ஒடுங்கி கோழையாய் ஓடுவதை பார்த்து, இதற்கு இதனுடைய தனித்துவத்தை உணர்த்த வேண்டும், இதை அரசாங்க பொறுப்பாகிய காட்டுராஜா பதவியை வகிக்க செய்ய வேண்டும் என்று விரும்பியது. மெதுமெதுவாக சென்று ஆட்டு மந்தைகளை விட்டு சிங்கத்தை பிடித்து அழைத்து வந்தது. அதன் பிறகு அந்த சிங்கக்குட்டியை ஒரு குளத்தங்கரைக்கு அழைத்து சென்றது. குளக்கரையோரமாக நின்று கொண்டு தனது உருவத்தையும் சிங்கத்தின் உருவத்தையும் தண்ணீரில் காட்டியது. தண்ணீரில் தெரியும் இரண்டு பிரிதி பிம்பங்களை கண்ட சிங்கக்குட்டி மீண்டும் சிங்கத்தை நிமிர்ந்து பார்த்தது. தற்போது சிங்கம் முகமும் சிங்கக்குட்டியின் முகமும் ஒத்திருந்ததை சிங்கக்குட்டி புரிந்து கொண்டது. அதன் பிறகு சிங்கம் லேசாக உரிமை காட்டியது. சிங்கத்தின் உரிமலை கேட்டவுடன் சிங்கக்குட்டி தானும் லேசாக தொண்டையை கனைத்தது. மீண்டும் மீண்டும் சிங்கம் கர்ஜிக்கவே சிங்கக்குட்டியும் தன்னாலும் முடியும், ஆடு கற்போல் பயந்து அல்லாமல் தன்னால் வீரகர்ஜனை செய்ய முடியும் என்ற அளவிற்கு சிங்கக்குட்டி பிளிரியது. இப்படியாக சில நாள் பயிற்சியில் சிங்கக்குட்டி தான் தான் காட்டிற்கு ராஜா என்ற அளவில் வலிமையும் தன்னம்பிக்கையும் பெற்றது. தான் அடக்கப்பட வேண்டிய ஆடு அல்ல, செங்கோல் செய்ய வேண்டிய சிங்கராஜா என்ற அனுபவம் பெற்றது.
பிறவியிலேயே சிங்கமான சிங்கக்குட்டி வளர்ப்பால் ஆடாக தீர்ந்ததைப் போல் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றும் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்றும் இருக்கப்பட வேண்டிய நாம் எங்கு திரும்பினாலும் யாரிடம் கேட்டாலும் உடல் சோர்ந்து மனம் சோர்ந்து தாழ்வுற்று நிற்கும் அவல நிலைக்கு வந்துவிட்டோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்மை ஆளுடைய பிரான் குருவடிவாகி குவலையன் தண்ணில் வந்து நம்மை ஆட்கொள்ளாததால்தான் நமக்கு இத்தனை குழப்பங்களும் சோர்வுகளும். அனைத்து உயிர்களுக்கும் ஒரே குருவாக விளங்கும் அனைத்து உயிர்களையும் அருளாட்சி செய்யும் ஆளுடைய நாயகனான நமது தென்திசை கடவுள் தட்சிணாமூர்த்தியை நமது இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் எண்ணுரில் பாலில் நறு நெய்யொடு தேனென மதிரிக்கும் பதமாகவும் கொண்டால் நமது வாழ்வில் நாம் ஏற்றம் மிக பெறலாம். 63 நாயன்மார்களில் சங்கம பூஜை ஆகிய அடியவர் பூஜை செய்தவர்கள் வழிபாடு மிக அதிகமானது. அப்பர் சுவாமிகளை தனது வழிபடி தெய்வமாக கொண்டு அப்பூதடிகள் வீடுபேறு பெற்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தனது வழிபடி தெய்வமாக கொண்டு பெருமலை குடும்ப நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் முதலியோர் வீடுபேறு பெற்றனர். திருஞான சம்பந்தரை குருவாக வழிபடி தெய்வமாக கொண்டு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சோமாசி மாறநாயனார் முதலியோர் வீடுபேறு பெற்றனர். இதையெல்லாம் மனதில் கொண்ட மணிவாசகர் உடையாள் நடுவுள் நீ இருத்தி உந்தன் நடுவுள் உடையாள் இருத்தி இருவீரும் அடியார் நடுவுள் இருப்பீர் ஆதலினால் அடியேன் உன் அடியார் அருளை புரியும் அருளை புரியா என்று வேண்டினார். நினைத்த மாத்திரத்தில் ஆடுரு சித்திகள் 64 கோடியும் கூடுரு சித்திகள் கோடி பல் கோடியும் செய்யும் ஆற்றல் பெற்றவர்களுக்கும் கூட குரு அருள் தேவையெனில் நம்மை போன்ற சாதாரண நிலையில் உள்ள மக்களுக்கு குருவின் அவசியம் என்ன என்பது நமக்கு மிக எளிதாக புரியும். குருவினிடத்தில் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பார் வள்ளுவர். முதலில் ஒரு குருவினிடத்தில் நம்மை ஒப்புவித்து விட்டோமானால் அந்த குருநாதர் எப்படிப்பட்டவர் என்று நாம் அதன் பிறகு ஆராய வேண்டியதில்லை. தன்னுடைய சீடனை ஒரு உயரிய நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கு அந்த குருவின் மீது சீடன் கொண்ட நம்பிக்கை போதுமானதாக அமையும். குருவின் மீது ஆறா காதல் கொண்ட அப்புதடிகள் குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் பாத்திரமாகும் பெரும் வேற்றினை அடைந்தார். திருநாவுக்கரசு நாயனாரும் அப்புதடிகளும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். திருநாவுக்கரசு நாயனாரை கண்டு அறிவதற்கு முன்பே திருநாவுக்கரசு நாயனார் செய்து வந்த உளவார திருப்பணியினையும் அந்த உளவார திருப்பணிக்கு இறைவன் அருளிய அருட்பண்பினையும் கேட்டு அவர் பாதங்களில் மிக்க அன்பு கொண்டவர் அப்புதடிகள். இல்லறத்தை நலரமாக நடத்திய உத்தமர். தமது திருமணையில் உள்ள பசுக்கள் எருமைகள் மற்றும் உள்ள அசையும் அசையா பொருட்கள் அனைத்திற்கும் திருநாவுக்கரசு என்ற திருப்பெயரை வைத்து அதையே ஒரு மந்திரமாக உச்சரித்து வருபவர். தனது குழந்தைகளுக்கும் மூத்த திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்று பெயரிட்டு அந்த பெயர் உச்சரிப்பதையே ஒரு தவமாக நினைத்து தனது வாழ்நாளை நிறைவுடன் கழித்தவர். உண்ணும் சோறு பருகும் நீரு அனைத்தும் திருநாவுக்கரசாக அனுபவித்து மகிழ்ந்தவர். தான் செய்து வரும் திருப்பணிகள் அறப்பணிகள் தண்ணீர் பந்தல் சத்திரம் சாலை அனைத்திற்கும் திருநாவுக்கரசு பெயரையே வைத்து மன நிறைவு பெற்றவர். திருநாவுக்கரசரையே குருவாகவும் வழிபடு தெய்வமாகவும் மனதில் பதித்து திங்களூரில் இவ்வாறு அறச்செயல் செய்து வரும் அப்போது அடிகளுக்கு இறைவன் குருவருள் வேறு திருவருள் வேறு இல்லை என்று உணர்த்த விரும்பினார். குருவருளை ஒருவன் பெற்றுவிட்டால் திருவருள் தன்னால் கிடைத்துவிடும் என்பதை உலகுக்கு உணர்த்த அப்புதடிகள் திருநாவுக்கரசு இவர்கள் வரலாறு ஒரு பெரிய அகச்சான்றாகும். இதுவரை அப்புதடிகளும் திருநாவுக்கரசரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை. அதனால் திருப்பலனம் முதலிய திருத்தலங்களையெல்லாம் வணங்கிவிட்டு வரும் திருநாவுக்கரசு சுவாமிகள் திங்களூருக்கு வந்து சேரும் பொழுது திருநாவுக்கரசரின் பெயராலேயே நிறைய அறச்சாலைகள் அமைந்திருப்பதை கண்ணுறுகின்றார். இக்காலத்தில் பொதுப்பணிக்கென்று பணம் வசூலித்து சொந்த பெயரில் சொத்து வாங்கும் ஆட்களை நாம் கண்டிருக்கின்றோம். ஆனால் சொந்த சொத்தை பொது சொத்தாக ஆக்கியதும் அல்லாமல் அதிலும் நான் எனது என்னும் அகந்தையை வென்று தனது குருநாதர் பெயரிலேயே அனைத்து அறைத்தையும் நடத்தி அந்த உத்தமரின் வாழ்க்கை ஒப்பற்ற வாழ்க்கை. இப்போது அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதது. இவ்வளவு சிறப்பாக வாய்ந்த அப்புதடிகள் வரலாறு நமக்கெல்லாம் காண கிடைக்காத ஒன்று. திருப்புலனத்திலிருந்து கால்நடையாக வந்த திருநாவுக்கரசு நாயனாருக்கு திரும்பிய இடமெல்லாம் தனது பெயரிலேயே அறப்பணிகள் நடப்பதை கண்டு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாமல்
இவரது பெயரால் இத்தனை தர்மம் செய்யும் இந்த அடியவர் யார், இவரது நோக்கம் என்ன என்பது பற்றி அறிந்து கொள்ளும் நோக்கத்தில் அவ்வூர் வாழ் மக்களிடம் இது பற்றிய விசாரணையில் இறங்கினார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அவர்கள் அப்போது அடியின் இல்லத்தை காட்டி இதுதான் அப்போது அடிகளாரின் இல்லம், அங்கு சென்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். திருநாவுக்கரசர் அப்போது அடிகளின் வீட்டு வாசலை அடைந்தார். வீட்டினுள் இருக்கும் அப்போது அடிகள் சிவத்தொண்டர் ஒருவர் தமது வீட்டு வாசலில் வந்து நிற்பதை அறிந்து அவர் பாதம் பணிய நாவுக்கரசரும் அப்போது அடிகள் பாதம் பணிந்தார். அருள் முன் பொழியும் வடிவுரையீர், இம்மனையில் தேவரீர் வந்து அருள அடியேன் முன்னம் முடிவில் தவம் செய்தேன் கொள் என்றார். இறைவன் அருள் செய்வதற்கு முன்னால் இறைவனுடைய நாமமே அருள் செய்துவிடும் என்பார்கள் அடியவர்கள். சிவா என்ற இறைநாமம் சொல்கின்றோம் என்பதை கூட அறியாமல் சி என்று நாயை ஓட்டுவதற்காக உச்சரித்தால் கூட நமது பெயரை கூறிய பக்தனை கைவிட்டுவிடக் கூடாது என்று காப்பாற்றும் மந்திரம் இது என்பார் திருமூலர். நாயோட்டு மந்திரம் என்றே இதனை குறிப்பிடுகின்றார். அதுபோல் திருநாவுக்கரசரின் திருவுருவம் அப்புதேடிகளின் மனதில் பதியும் முன்னம் திருநாவுக்கரசரின் திருநாமம் அப்புதேடிகள் மனதில் பதிந்துவிட்டது. அதன் மூலமாக அவர் வீடு பெயரும் சுவப்பெயரும் பெறப்போவதை உணர்த்த விரும்பிய சேக்குலார் அருள் முன் பொழியும் வடிவுடையார் என்று பாடுகின்றார். இப்போதுதான் குருவின் திருமேனி காண்கின்றார். ஆனால் குருவின் திருநாமம் கேட்டு அதன் மூலமாக சிவானுபவம் பெறுபவர் ஆகியால் வடிவம் வந்து அருள் செய்யும் முன் நாமம் முன் அருளை பொழிந்து விட்டது என்று பாடுகின்றார். தற்போது திருநாவுக்கரசர் தனது சந்தேகத்தை அப்புதேடிகளிடம் வினவுகின்றார். திருப்பலனன் சென்று சிவ தரிசனம் பெற்று வரும் வழிதோறும் அறச்சாலைகளும் நிழல் பந்தல்களும் அன்னச்சத்திரங்களும் தண்ணீர் பந்தல்களும் இவைகள் அனைத்தையும் பார்த்தேன். இவையெல்லாம் நீர் உமது பெயரில் வைக்காமல் வேறொருவர் பெயரில் எழுதி வைத்த காரணம் யாது என்று கேட்கின்றார். அதனை கேட்டு அப்புதேடிகள் நிலை குலைந்து போனார். சமணர்களுடன் அரசாட்சி செய்யும் மன்னனும் சேர்ந்து செய்த சூழ்ச்சியினை தனது திருத்தொண்டின் முனைப்பினால் முறியடித்த நம்பிரான் தொண்டர்கள் அஞ்சுவதற்கு யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று திருநீற்றி நெறியின் மாண்பினை உலகினுக்கு எடுத்துக்காட்டிய திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பெயரையா வேறொருவர் பெயர் என்று சொல்வது என்று மனம் மிகவும் நொந்து போனார். சிவனடியார் ஒருவர் சிவபெருமான் அருளினால் கல்லினையே தெப்பமாக ஆக்கி பற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று நமச்சிவாய மந்திரத்திற்கு ஓர் ஒப்பற்ற ஏற்றமும் அதனுடைய சிறப்பினை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும் வண்ணமுமாக நிலைநாட்டி அந்த பெருந்தகனை பற்றி தெரிந்து கொள்ளாத நீ கூறும் வெம்மொழிதான் என்ன, அவர் பெயரையா வேறொருவர் பெயர் என்று கூறினீர் என்று வருந்துகின்றார். அப்போது திருநாவுக்கரசர் இறைவனால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ள பெற்ற பெருளும் உணர்வில்லாத சிறியேன் யான் என்கின்றார். இறைவனே வந்து ஆட்கொண்டு தன்னை மறக்கச் செய்து தன் நாமம் கெடச் செய்து தனது திருவடிக்கு ஆளாக்கும்படியான கருணை செய்தும் கூட பெருளும் உணர்வில்லாத சிறியேன் நான் என்று தம்மைத்தாமே ஒரு கீழ்நிலைக்கு இழிவுபடுத்திக் கொள்கின்றார் என்றால் அவரது பணிவுதான் என்ன. இம்மொழி கேட்ட அப்புதடிகள் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உரை தடுமாறி உரோமம் சிலிர்த்து ஆனந்த பரவசராக ஆகி திருநாவுக்கரசனின் திவ்ய பொற்பாத கமலங்களை தனது தலையில் பதிய வைத்துக் கொள்கின்றார். சிவபெருமானை குருவாக அடைய பெற்ற மாணிக்க வாசகர் அமுதம் மைக்கால்தோறும் தேக்கிடச் செய்தனன் என்பார். திருநாவுக்கரசரை குருவாக அடைய பெற்ற அப்புதடிகளும் அமுதம் மயிர்கால்தோறும் அடைய பெற்ற ஆனந்த பரவசராக ஆனார். நின்றும் இருந்தும் கிடந்தும் அழுதும் தொழுதும் நானாவிதத்தால் கூத்து நவிற்றினார். அவர் திருநாவுக்கரசரை அமுது செய்விக்கும்படி விண்ணப்பம் செய்கின்றார். திருநாவுக்கரசரும் இசைவு தந்து அருள்கின்றார். குடும்பத்தார் அனைவரும் இணைந்து ஒத்த கருத்துடையவராக திருநாவுக்கரசருக்கு அமுது செய்வித்தல் பொருட்டு அறுசுவை உணவு தயார் செய்கின்றார்கள். காலம் தாழ்த்தாது அமுது செய்விக்கும் பொருட்டு வாழையின் நல்லதொரு குறித்தினை அறிந்து கொண்டு ஓடிவா என்று மூத்த திருநாவுக்கரசனை ஏவுகின்றனர். அவரும் நல்ல தாய் தந்தையர்கள் ஏவ அதன்படி நான் இப்பணி செய்யும் பேறு பெற்றேன் என்று உள் மகிழ்ந்து தோட்டம் நுழைகின்றார். பெரிய வாழையின் குறித்தினை அறியும் போது பெரிய பாம்பு ஒன்று கையில் தீண்டிவிட்டது. தன்னை நாகம் தீண்டினாலும் காயத்துடன் தன்னால் திருநாவுக்கரசு நாயனார் திரு அமுது செய்யும் வேலை கெட்டுவிடக் கூடாது என்னும் பதபதேக்கினால் வேகமாக ஓடிவந்து இலையை கொடுத்துவிட்டு
பாம்பின் விஷம் தலைக்கேறியதால் அவ்விடத்திலேயே உயிரை நீத்தார். விடம் தீண்டியதால் தனது மகன் இறந்தான் என்பதை அறிந்த அப்பூதி அடிகளும் அவரது மனைவியாரும் மனம் கலங்காது தெளிந்த சித்தத்துடன் திருநாவுக்கரசு நாயனார் திருமுது செய்யும் உபாயம் எது என்று சிந்தித்தனர். பெறல் அரும் புதல்வன் இனிமேல் வரப்போவதில்லை என்று துணிவு கொண்டு ஒரு பாயநூல் சுற்றி பின்பக்கம் ஓர் பக்கத்தில் வைத்துவிட்டு திருநாவுக்கரசருக்கு அமுது செய்விப்போம் என்று ஏற்பாடு செய்தனர் தம்பதியர் இருவரும். பின் அப்பூதி அடிகள் திருவடியில் விழுந்து வணங்கி, என் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே சீருடை அரசே அமுது செய்வித்து அருளும் என்று விண்ணப்பம் செய்கின்றனர். திருக்கோயில் சென்று ஒரு நெய்தீபமோ அல்லது நாம் நலமாக வேண்டும் என்று நம் பெயரில் ஒரு அர்ச்சனையோ செய்தால் உடனே சிவனும் அம்பிகையும் நம் வீடு தேடி வந்து என்ன வர வேண்டும், உங்களுக்கு என்ன தொண்டு செய்ய வேண்டும் என்று நம்மிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கும் இக்காலத்தில் இப்படி ஒரு அடியவரா பூஜை செய்தால் திருத்தொண்டு செய்தால் சோதனை வரும் என்று அறியாமையோடு பேசும் இக்காலத்தில் அப்பூதி அடிகள் சரிதான் நமக்கு குருபக்தியை விளக்குவதாக உள்ளது. அமுது செய்வதற்கு முன்னம் தாமும் முழு நீர் அணிந்து அடிமை திறத்தில் குடும்பத்துடன் நிற்கும் அப்பூதி அடிகள் அவரது மனைவியார் மற்றும் ஏனைய புதல்வர்க்கும் திருநீர் சாத்திவிட்டு மூத்த திருநாவுக்கரசையும் திருநீர் சாத்த அழைக்கும்படி கூறுகின்றார். ஆதி நான்மறை நூல் வாய்மை அப்பூதியாரை நோக்கி, காதலால் இவர்க்கு மூத்த சேயையும் காட்டும் முன்னே மேதகு புதிசாத்த என்றலும் விளைந்த தன்மை யாதும் ஒன்றுரையார் இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். அவ்வுரை கேட்ட திருநாவுக்கரசரின் உள்ளம் தடுமாறியது. ஏதோ நடக்கக்கூடாதது நடந்தது போல் உணர்ந்தார். மனம் பதைவிதைக்கின்றது. திங்களூர் திருக்கோவிலுக்கு மூத்த திருநாவுக்கரசை எடுத்து வரச் செய்தார். ஒன்றுகலாம் என்று திருப்பாதிகம் பாடி இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார். அடியார் படுவது இதுவோ என்றால் உன்னுடைய கருணையை யார் அறிவது என்று உள்ளம் கசிய வேண்டுகின்றார். காலனையும் காலால் உதைத்த காலகாலன் இவரது கைத்தொண்டின் கடப்பாட்டிற்கு உவந்து அருள் செய்தார். மூத்த திருநாவுக்கரசரும் தூக்கம் கலைந்து எழுந்தாற்போல் உயிர் பெற்று எழுந்தார். இந்நிகழ்ச்சியினை பார்த்தவர்களெல்லாம் தெய்வ திருப்பெண்டினது செந்நெறியினை போற்றி மகிழ்ந்தனர். பின் திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளுடன் சேர்ந்து திருமுது செய்தார். அதன் பின்னர் பல நாட்கள் அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசருடன் இணைந்து பல நாள் சிவ அனுபவம் பற்றி சிந்தனை செய்தார்கள். அப்பூதி அடிகளார்தம் அடிமையை சிறப்பித்து ஆன்ற மெய்ப்பூதி அணிந்தார்தம்மை விரும்பும் சொன்மாலை வேந்த இப்பூதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்னும் செப்பூதியம் கை கொண்டார் என்று திருநாவுக்கரசர் பாதம் பணிந்ததை ஏற்கின்றார் சேக்கலார் வருமாம். அப்பூதி அடிகள் தான் செய்த கூலிக்கு ஊதியமாக தனது குருநாதர் திருப்பாதம் கைவரப் பெற்றார். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் அல்ல உயிர்ப்பு என்பார் வள்ளுவர். ஊதியம் உயிர்ப்பு தேவையானது. அந்த ஊதியத்தை குருவருள் பெற்றதனால் பெற்றார் அப்பூதி அடிகள். குருவருள் பெற்றதால் சிவனருளும் வாய்க்க பெற்றார். குரு என்பவர் மனிதராகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஒருமுறை காட்டில் வேட்டையாடச் சென்ற அரசன் அங்கு ஒரு சாதுவை பார்த்தான். சாது எந்தவித கவலையும் சலனமும் இல்லாமல் ஒரு மரத்தடியில் ஒரு பாறையில் அமர்ந்திருந்தார். சதாவும் பரபரப்பான வாழ்க்கையில் உழன்று வரும் அரசனுக்கு சாதுவை பார்த்ததுமே மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. எப்படி உங்களால் இப்படி எந்தவித கவலையும் இல்லாமல் இருக்க முடிகின்றது என்று ஆவலுடன் கேட்டார். நானும் முன்னை போல் எப்போதும் மனத்தாலும் உடலாலும் பரபரப்பாக ஓடிக்கொண்டேதான் இருந்தேன். இயற்கையில் நிறைய குருமார்கள் என்னை பக்குவப்படுத்தினார்கள். அவர்களிடம் பாடம் கற்றுக்கொண்டதால் நான் பரபரப்பு இல்லாமல் நிம்மதியாக இருக்கின்றேன் என்று கூறினார். உங்களது குருமார்கள் யார் யார், அவர்களிடமிருந்து தாங்கள் என்னென்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்று மிகவும் அறிய ஆவலுடன் இருக்கின்றேன் என்று அரசன் விண்ணப்பம் செய்து கேட்டான். எனது குருமார்கள் வேறு யாரும் இல்லை, இயற்கைதான் எனது குரு. சூரியன் ஒரு குரு என்றார் சாது. உலக நலனுக்காக வேண்டி நம்மிடமிருந்து எந்த ஊதியத்தையும் எதிர்பாராமல் தன்னுடைய கிரணங்களை பாய்ச்சுவதால் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தாற்போல் ஒரு மாத காலம் சூரிய கிரணங்கள் இல்லாமல் இருந்தால் நாடு சுகாதாரத்தில் மிகவும் பின்தங்கி நோய் தாக்கம் ஏற்பட்டு பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளாக நேரிடலாம். நம்மிடம் இருந்து எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் சூரியன் தனது கிரணங்களால் உலகை வாழ வைக்கின்றான். அதனால் நம்மால் முடிந்த அளவிற்கு உலகத்திற்கு எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் நாமும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய கொள்கையை சூரியனிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்றார் சாது.
அடுத்த குரு யார் என்று கேட்டான் அரசன். சந்திரன் அடுத்த குரு என்றார். சந்திரனிடமிருந்து என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்று அரசன் கேட்டான். சந்திரன் தனது குளிர்ச்சி பொருந்திய கிரணங்களால் பகலில் வெயிலில் வாடிய உயிர்களை சுகப்படுத்துகின்றான். மேலும் 14 நாட்கள் வளர்வதும் 14 நாட்கள் தேய்வதுமாக உள்ளான். அதற்காக அவன் யாரையும் குறை சொல்லவில்லை. வளர்ச்சியும் வீழ்ச்சியும் உலகில் இயல்பாக நடக்கும். இதற்காக நாம் ஒருவரையொருவர் குறைபடக்கூடாது. தீதும் நன்றும் பிறர் வரவாரா என்னும் கருத்தினை சந்திரனிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்றார் சாது. மிகுந்த ஆவலுடன் அடுத்த குரு யார் என்று அரசன் கேட்டான். காகம் என்றார் சாது. காகத்திடமிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்றான். காகத்திற்கு ஒரு உணவு கிடைத்தவுடன் அது தனது உறவினர்களை அழைத்து சேர்ந்திருந்து உண்ணும் இயல்புடையது. எப்போது உணவு கிடைத்தாலும் தனது உணவை உறவினர்களிடம் சேர்ந்து அனுபவிக்கின்றது. காகம் உறவு கலந்துண்ணக்கண்டீர் என்பதாக தெரிந்து கொண்டேன் என்றார். மேலும் சுற்றுப்புற சூழல்களில் உள்ள அசுத்தங்களையெல்லாம் நீக்கும் ஒரு உன்னதமான பணியை செய்கின்றது காகம். அதனால் நம்மை சுற்றி இருக்கும் அழுக்குகளை நாமே முயன்று எதையும் எதிர்வாராமல் செய்ய வேண்டும் என்ற பாடத்தினை காகத்தின் மூலம் தெரிந்து கொண்டேன் என்றார் சாது. காகம் மேலும் காலை மாலை இருவேளையும் குளித்து விடுகின்றது. இவையெல்லாம் காகம் எனக்கு கற்றுத்தந்த பாடம் என்றார். அரசன் ஆவல் இன்னும் அதிகமாகியது. இன்னும் உங்களுக்கு எத்தனை குருமார்கள் என்றார். பருந்து எனக்கு ஒரு குரு என்றார் சாது. பருந்து எந்த வகையில் வழிகாட்டியது என்றான் அரசன். ஒரு மாமிசத்துண்டை எடுத்துக்கொண்டு வானவெளியில் ஒரு பறந்து பறந்து கொண்டிருந்தது. மாமிசத்தை தாங்களும் பெற்றுவிட வேண்டும் என்னும் ஆர்வத்தில் அந்த பருந்தினை சுற்றி காகங்களும் பறந்து சென்றன. பருந்தால் நிம்மதியாக பறந்து செல்ல முடியவில்லை. ஒருபுறம் உணவை பாதுகாக்க வேண்டும் என்னும் விஷயம், ஒருபுறம் பறக்க வேண்டும் தத்தளிப்பு, இவையால் அதை வெற்றிகரமாக மேலே மேலே ஏறி சென்று பறக்க முடியவில்லை. சுற்றி வரும் காகங்களின் தொந்தரவால் நிம்மதியாக பருந்தால் பறக்கவும் முடியவில்லை, உணவை புசிக்கவும் முடியவில்லை. பின் எப்படியோ ஒரு வழியாக விட்டால் போதும் என்ற மனநிலையில் பருந்து இறைச்சி துண்டை கீழே போட்டுவிட்டது. பருந்தை சுற்றி பறக்க விடாமல் தடுத்த காகங்கள் இறைச்சி துண்டை எடுக்க பறந்து போய்விட்டன. இப்போது பருந்து மிகவும் நிம்மதியாக பறந்து சென்றது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த என் மனதில் மிக பெரிய ஞானம் உருவாகிவிட்டது. காமம், கோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்று பல வகையில் மாமிசத்தை தூக்கி கொண்டு வாழ்க்கை பாதையில் பயணம் செய்யும் நமக்கு பலவிதமான தொந்தரவுகள் வந்து விடுகின்றன. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் நாம் நிம்மதியாக பறந்து சென்று விட முடியும். நமது வாழ்க்கையும் சுமையில்லாமல் இருக்கும். காம கோப லோப இறைச்சிகளை கடித்து கொண்டு வாழ்க்கை பயணம் பறந்தால் நமக்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படும். நமது பயணமும் நிறைவுறாது. நம்மால் முழுமையாக இறைச்சியையும் சாப்பிட முடியாது என்னும் அளவிற்கு பருந்து எனக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்றார் சாது. வேறு யார் யார் தங்களது குரு என்று இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வத்தில் அரசன் கேட்டான். அருகில் இருந்த 2 மரங்களை காட்டினார் சாது. ஒரு மரம் நன்றாக வளர்ந்து அடர்ந்து செறிந்திருந்தது. எல்லோருக்கும் நிழல் தரும் விதமாக படர்ந்திருந்தது. நன்றாக காய்த்து பழுத்து குலுங்கியது அடுத்த மரம். 2 மரங்களையும் காட்டினார் குருநாதர். 2 பழங்கள் நிறையவே இருந்தன. ஒன்று நெடிய வாக்கில் வளர்ந்து அழகாக நின்றது. மற்ற நெளிந்து வளைந்து சுழன்று இருந்தது. ஒரு மரத்தை மட்டும் காட்டாமல் 2 மரத்தையும் காட்டுவதன் நோக்கம் புரியாமல் அரசன் திகைத்தான். 2 மரங்களுமே தனித்தனியாக எனக்கு பாடம் புகட்டியது என்றார் சாது. அடுத்து அவர் என்ன கூறப்போகிறார் என்பதில் மிகுந்த ஆர்வமாக இருந்தார். வளைந்த மரமும் நெடுதுயர்ந்த மரமும் மனிதர்களுக்கு ஒரே விதமான பழம் நிழல் இவற்றை அளிக்கின்றது. வளைந்த மரம் என்பதற்காக நிழல் தராமலோ பழங்கள் கனியாமலோ இல்லை. அதனால் மனிதன் படித்தாலும் பாமரனானாலும் சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பட வேண்டும். அழகாக இருந்தாலும் அவலட்சணமாக இருந்தாலும் சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் அளிக்க வேண்டும். ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் அவன் சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்பட வேண்டும். இவையெல்லாம் இந்த வளைந்து நெளிந்து செல்லும் மரம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். மேலும் நெடிய மரத்தை பார்த்து இந்த மரம் தளர்ச்சியுற்றும் சோம்பிவிடவும் இல்லை, தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்றது. இவையெல்லாம் இம்மரங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். இதுவும் தவிர இம்மரங்கள் எனக்கு வேறொரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தன. இம்மரத்தில் யார் கல்விட்டு எரிந்தாலும் அவர்களுக்கு இவைகள் பழங்கள் கொடுத்தன. பதிலிற்கு இவைகள் கல்விட்டு எரியவில்லை. நம்மை துன்புறுத்துவோருக்கும் நன்மை செய்ய வேண்டும், நாமும் பதிலுக்கு அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்னும் ஒரு பாடத்தை இவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்றார் சாது.
இன்னா செய்தார்க்கும் இனிவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்பார் வள்ளுவர். அரசனுக்கு சாது அருகில் இருக்கும் போது இனம் புரியாத ஓர் இன்ப அனுபவம் ஏற்பட்டது. சாது சொல்லும் குருமார்களை எண்ணி பார்த்தார். அவர்கள் புகட்டிய பாடங்களையும் எண்ணி பார்த்தார். அடுத்த குரு யார் என்றான் அரசன். அடுத்த குரு அவ்வழியாக வந்த ஒரு நாய். அதை சுட்டி காட்டினார் சாது. நாய் எந்த வகையில் உபதேசித்தது என்றான் அரசன். நாய் தான் வேண்டாம் என்று துப்பிய ஒரு பொருளை மீண்டும் எடுத்துக்கொண்டது. நாமும் அறிவு தெளிவான நிலையில் வேண்டாம் என்று ஒதுக்கிய பொருளை சிறியோர் சேர்க்கையால் மீண்டும் எடுத்துக்கொள்வோம். சாதுக்கள் சங்கத்தில் வேண்டாம் என்று தள்ளிய பொருட்களை வேண்டாத சங்கத்துடன் சேர்ந்து எடுத்துக்கொள்ளும் மனம் நாய்க்கு சமம் என்று புரிந்து கொண்டேன். ஆனால் நாய் ஒரு உயரிய கொள்கை உடையது. தனது தலைவன் எந்த இடத்தில் வந்தாலும் தன் தலைவனை அறிந்து கொள்ளும் இயல்புடையது அது. மனிதன் தன் தலைவன் நேரிலே வந்தால் கூட அறிந்து கொள்ளும் இயல்பை அறியாதவன். மனிதன் தன் தலைவனை அறிந்து கொள்ளவே முயலாமல் நன்றி மறந்துள்ளான். தலைவனை உணரும் தகுதியினை நாயிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார் சாது. இந்த சாதிவிற்கு இன்னும் எத்தனை குருமார்கள் என்று அறிய விரும்பினான் அரசன். சாதிவிடம் அது பற்றியும் விசாரித்தான். சாது கூறினார், தினமும் இயற்கை எனக்கு நிறைய பாடம் சொல்லித் தருகின்றது. ஒவ்வொரு நாளும் இயற்கையிலிருந்து நான் நிறைய பாடம் படிக்கின்றேன். வாழ்வில் படித்து முடித்து விட்டோம் என்று கூறுவதற்கு எதுவுமே இல்லை. படித்து கொண்டே இருந்தால் மேலும் மேலும் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். ஒரு முறை வீதி வழியே சென்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்தேன். அந்த வீடு ஒரு ஏழை விவசாயியின் வீடு. அந்த வீட்டில் இருக்கும் பெண்மணியை பார்ப்பதற்கு மாப்பிள்ளை வீட்டினர் வந்திருந்தனர். அவர்களுக்கு பலகாரம் செய்து கொடுப்பதற்காக அந்த மணப்பெண் மாவு இடித்தாள். அவ்வாறு அவள் மாவு இடிக்கும் போது அவள் கையில் அணிந்துள்ள வளையல் குலுங்கியது. தன் வீட்டின் ஏழ்மை மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரியக்கூடாது. கூலி கொடுத்து மாவு இடிப்பதற்கு கூட வசதி இல்லாமல் மணப்பெண்ணே மாவு இடிக்கின்றாள் என்று மாப்பிள்ளை வீட்டார் நினைத்து விடக்கூடாது என்று அவள் கையில் அணிந்துள்ள கண்ணாடி வளையல்களை கலற்றி வைத்துவிட்டு கைக்கு ஒவ்வொரு வளையல் மட்டும் அணிந்து கொண்டாள். மாவு இடிக்கும் பொழுது முதலில் நிறைய ஒலி எழுப்பிய கண்ணாடி வளையல்கள் இப்போது ஒலியை எழுப்பாமல் அமைதியாக இருந்தது. தனியாக ஒரு கண்ணாடி வளையல் அணிந்து மாவிடிக்கும் போது வளையல் ஒலி அடங்கி விட்டது. அந்த வளையல்களும் அந்த பெண்மணியும் ஒரு பாடம் எனக்கு புகட்டினார்கள். எந்த சூழ்நிலையிலும் நமது வறுமையையும் ஏழ்மையையும் யாரிடமும் நாம் காட்டிக்கொள்ளக் கூடாது என்றும் அந்த பெண்மணியிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன். கண்ணாடி வளையல்கள் மொத்தமாக சேர்ந்திருந்த போது கலகலத்தது. தற்போது தனியாக இருந்தபோது அமைதியாக இருந்தது. ஆன்மலாபம் பெறும் பொருட்டும் அமைதியை விரும்பும் பொருட்டும் தவம் செய்யும் ஒருவன் ஆர்வாரமிக்க கூட்டத்துடன் சேர்ந்திருந்தால் அது அவனுக்கு நிம்மதி தராது. தனித்து இருந்தால் மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் என்ற பாடத்தை நான் அப்பெண்மணியிடமிருந்து தெரிந்து கொண்டேன். இந்த பாடங்களை எல்லாம் அந்த பெண்மணி எனக்கு கற்றுக் கொடுத்ததாக நான் எடுத்துக்கொண்டேன். சாதுவிடம் அரசன் கேட்டான், சுவாமி, இத்தனை பேரும் உங்கள் குரு என்றால் உங்களது குரு வணக்கம் யாருக்கு? அவர்கள் ஒருவருக்கொருவர் ஏற்றதாழ்வு காட்டி நான் தான் உனக்கு நிறைய பாடம் புகட்டினேன், முதல் மரியாதை எனக்குத்தான் என்று எதுவும் கூறவில்லையா என்று கேட்டான். அரசன், யார் பரிபூரணத்துவம் பெற்றார்களோ, யார் இயற்கையுடன் ஒட்டிய வாழ்வு உடையவர்களோ, அவர்கள் தன்னை யார் வணங்குகிறார்கள், தனக்கு யார் மரியாதை செய்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கவில்லை. இவர்கள் இறைவனுடைய அருளையும் அனுமதியையும் பெறாமல் ஆன்மீக வாழ்க்கையில் நுழையும் ஒருவனால்தான் அவனுக்கும் துன்பம், அவனை சார்ந்த சீடர்களுக்கும் துன்பம். எங்குருதீமையும் நம்மை தொடரா வண்ணம் கங்குலும் பகலும் மெய்க்காவல் செய்யும் துணையாக இறைவன் இருக்கும் போது அவனை உண்மையாக நேசிக்கும் அடியவர்களுக்கு யார் மரியாதை செய்தால் என்ன, யார் மரியாதை செய்யாவிட்டால் என்ன? ஒருவன் தன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் அவர்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. இதையெல்லாம் அந்த குருநாதர் எனக்கு உணர்த்தினார். அப்போது அரசன் சாதுவிடம், தாங்களே எனக்கு குருவாக வர வேண்டும் என்று வேண்டினான். சாது கூறினார், எல்லா உயிருக்கும் ஒரே குரு அமைவதில்லை. உயிர்கள் தோறும் குணங்கள் வேறு, உயிர்கள் தோறும் குருநாதர்களும் வேறு வேறு. ஒவ்வொரு உயிரின் வளர்ச்சிக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொருவருக்கும் குரு அமையும். இயற்கையே நிறைய குருமார்களை நமக்கு அளித்துள்ளது. அது மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த நியூட்டனிற்கு மரமே குருவாக அமைந்தது. மரம், செடி, கொடி என்று அவரவர் பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் அவரவர்களுக்கு குருநாதர் அமைகின்றார்கள். இவர்தான் எனக்கு குரு என்று ஒருவன் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டான் அரசன். யார் அருகில் இருக்கும் போது நமது மனம் அமைதியாகின்றதோ, யார் அருகில் இருக்கும் போது நமது உணர்வுகள் செம்மையாகின்றதோ,
யாரை நினைத்த மாத்திரத்தில் நமது மனதிற்கு சாந்தியும் அமைதியும் நிலவுகின்றதோ அவரே நமது குரு. அது திருக்கோயில்களாக இருக்கலாம், பல்லாள மரமாக இருக்கலாம், குருந்த மரமாக இருக்கலாம், ஆப்பிள் மரமாக இருக்கலாம், தூணாக இருக்கலாம், பறவை செடி கொடி விலங்கினங்களாக இருக்கலாம், இவை எதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று விளக்கினார் சாது. அரசன் எழுந்து வழங்கினான். தான் மிகவும் தெளிவு ஏற்றுவிட்டதாக கூறினான். இனிமேல் காட்டிற்கு வேட்டையாட வரப்போவதில்லை, பிற உயிர்களுக்கு துன்பம் செய்ய போவதில்லை என்றும் கூறினான். நான் அவ்வாறெல்லாம் உனக்கு கட்டளை எதுவும் பிறப்பிக்கவில்லையே என்றார் சாது. ஒரு மரம் தன்னை நோக்கி கல்லறிந்தவனுக்கு பலன் தருகின்றது. நான் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய அரசன். காட்டில் வாழும் விலங்கினங்கள் எனக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த வகையிலும் இடையூறு செய்யாத போது நாம் அவர்களுக்கு எந்த வகையில் கெடுதி செய்யலாம்? அதனால் கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்து மேய்ச்சுவமே என்று பலகாலம் உபதேசம் கேட்க வேண்டிய நிலையில் இருந்த எனக்கு சில மணி நேரத்தில் எல்லாவற்றையும் புரிய வைத்து விட்டீர்கள் என்று நன்றி தெரிவித்தான் சாது. அதற்கு மேல் அரசனின் பாராட்டுதல்கள் எதையும் எதிர்பாராமல் நடந்து கொண்டே இருந்தார். மிகுந்த ஆச்சரியத்துடன் எதையும் எதிர்பாராமல் செல்லும் குருவின் உயரிய மனநிலையினை உணர்ந்தான் அரசன். தானும் வாழ்நாளில் பிறருக்கு நன்மை செய்து பிற உயிர்கள் வாழ தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்னும் மனப்பக்குவத்தை அடைந்தான். அரசனின் மனம் தற்போது சிந்தித்தது. தச்சு வேலை செய்கிறவர் மரத்தை அறுத்து தான் விரும்பும் நாற்காலி, மேஜை, ஜன்னல், கதவு, நிலை என்று ஒரே மரத்தில் பல வகையான மரப்பொருட்களை உருவாக்குவார். அப்படி அவர் உருவாக்குவதற்கு முன்னால் அவர் மனத்தில் அந்த வடிவத்தை வடிவமைத்துக் கொள்வார். அதன் பிறகு தன்னிடம் ஒரு அளவு நூல் வைத்திருப்பார். அந்த அளவு நூலின் துணை கொண்டு தான் வடிவமைக்க நினைக்கும் பொருட்களை வடிவத்தில் கோணல் எதுவும் விழுந்து விடாமல் சரி செய்து கொண்டே மரவேலைகளை செய்வார். இப்போதும் நம் நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. ஏதேனும் ஒரு பொருள் மிகவும் அமைப்பாகவும் கோணல் எதுவும் இல்லாமல் பார்ப்பதற்கு நேர்த்தியாகவும் இருந்தால் அந்த பொருட்களை அப்படியே நூல் பிடித்து செய்தாற்போல் அமைப்பாக உள்ளது என்பார்கள். தச்சன் தான் வடிவமைக்கும் பொருட்களுக்கு நூல் பிடித்து வடிவமைக்கிறார். அதுபோல் ஒரு கொத்தனார் தான் கட்டும் கட்டிட வேலைக்கு ஒரு நூல் குண்டு வைத்திருப்பார். அந்த நூல் குண்டின் உதவி கொண்டு தான் கட்டும் கட்டடம் நேராக உள்ளதா, தரைமட்டத்திலிருந்து கோணல் வளைவு இவைகள் இல்லாமல் வளர்ந்து வருகிறதா என்று அடிக்கடி சரி செய்து கொள்கிறார். ஒரு தச்சு வேலைக்கு ஒரு கொத்த வேலைக்கு அந்த வேலை சரியாக நடைபெறுவதற்கு ஒரு நூல் தேவைப்படுகின்றது. அந்த நூலின் அடிப்படையில் அவர்கள் தங்களது தொழிலை சரி செய்து கொள்கிறார்கள். சாதாரணமாக உயிரற்ற ஜடப்பொருள்களான கட்டடத்திற்கும் ஜன்னல் மர கதவுகளுக்கும் தயார் செய்வதற்கு ஒரு நூல் பிடிக்க தெரிந்த ஒரு கொத்தனார் தச்சனார் தேவை என்றால் உடல் உயிர் உணர்வுகள் கொண்ட ஒரு மனித பிறவி கோணல் மாணல் எதுவும் இல்லாமல் மனதிலும் உடலிலும் உணர்விலும் வக்கிரம் இல்லாமல் ஆரோக்கியமான சிந்தனையோடும் ஆரோக்கியமான செயல்பாடோடும் விளங்குவதற்கு இவன் எந்த நூலை பிடிக்க வேண்டும்? இவற்றுடன் இவன் தானும் வாழ்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைப்பதற்காக வேண்டி இவன் என்ன செய்ய வேண்டும்? தன் குடும்பம், தனது கிராமம், தனது நாடு, தனது உலகம் இவற்றிற்கு பயன்படுமாறு செய்வதற்கு நல்ல நூல் படிக்க தெரிந்த, நல்ல நூல் பிடிக்க தெரிந்த, பல நூல்களை கற்று தெரிந்த ஒரு குருவின் தேவை எந்த அளவு இந்த ஜீவனுக்கு தேவை என்பதை ஒரு சாதாரண தச்சன் கொத்தன் இவர்களுக்கே ஒரு நூல் தேவை என்றால் ஒரு மனிதனை செம்மைப்படுத்துவதற்கு ஒரு குருவின் அவசியம் எவ்வளவு தேவையானது என்பதை இவர்கள் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பரமுடன் அவரம் பகர்நிலை இவை என திறமுற அருளிய திருவருள் குருவி இவர்தானோ? மதிநிலை ரவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சத்குரு இவர்தானோ? கனநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுறத் தெரித்து உட்புலவு சத்குரு இவர்தானோ? பதிநிலை பசுநிலை பாசநிலையெல்லாம் மது உரத்தெரித்து உள் வயங்கு சத்குரு இவரேகமோ? பிரம ரகசியம் பேசி என் உள்ளத்தே வளமுற வளர்த்து வயங்க சத்குரு இவர்தானோ? சித்தியல் அனைத்தும் சத்தியல் முழுவதும் அத்தகை தெரித்த அருச்சுவ குருவாக இவர் விளங்குகின்றாரோ? அறிவிவை எல்லாம் அறிவித்து என்னுள்ளே பிரிவர விளங்கும் பெரிய சத்குருவா இவர்? கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சத்குருவா இவர்? காண்பவையெல்லாம் காட்டுவித்து எனக்கே மாண்பதம் அளித்து வயங்கு சத்குருவா? செய்பவையெல்லாம் செய்வித்து எனக்கே உவு அழைத்து என்னுள் ஓங்கு சத்குருவாக? உண்பவையெல்லாம் உண்ணுவித்து என்னுள் பண்பினை விளங்கும் பரம சத்குருவாக? சாகா கல்வியின் தரமலாம் கற்பித்து ஏகாக்கரப் பொருள் ஈந்த சத்குருவாக விளங்கும் அந்த சாதுவினை நினைத்து பார்க்கின்றார்.
சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தையும் மெய்த்தகை அளித்து என்னுள் விளங்கு சத்குருவே, எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தலாம் வல்லான் என வைத்த சத்குருவே என்று அந்த சத்குருநாதருக்கு ஒரு வணக்கம் தெரிவிக்கின்றார். குருயருள் என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை புரிந்து கொள்ள, குருவானவர் தன்னை உணர்ந்தவர், நம்மையும் நமக்கு உணர்த்த வல்லவர். குருவானவர் தானும் கெடாமல் தன்னை அண்டிய மக்களையும் கெட்டுப்போக விடாமல் செய்பவர். குருவானவர் அமிர்தம் போன்றவர். அமிர்தம் தன்னையும் பாதுகாக்கும், தன்னை அண்டியவர்களையும் பாதுகாக்கும். உயிருக்கும் உடலுக்கும் உணர்வுக்கும் பாதுகாப்பு அளிக்க வல்லவர் குருநாதர். மொத்தத்தில் நம்மை நாமாக செய்து கொள்ள, நம்மை நாம் உணர்ந்து கொள்ள செய்பவர் குருநாதர். அத்தகைய குருவின் பாதம் பணிந்து நாம் வீடுபேறு அடைவதுடன் நம்மை சார்ந்தவர்களையும் வீடுபேறு அடைய செய்வோமாக. ஒரு குரு நினைத்தால் ஒரு உயிர் எல்லா நிலைகளும் அடையும், எல்லா சித்திகளும் அடையும், எல்லா உன்னத நிலைகளையும் ஆற்றல்களையும் பெற முடியும் என்று வள்ளல் பெருமானார் அருள்கின்றார். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவடி சரணம், திருவடி சரணம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.